அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேட்டு விஸ்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா ERC. ERC எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ERC எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வாங்க, எப்படி ERC படிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ERC அப்படின்னா என்ன? எக்ஸ்பிளைன் த ரெஃபரன்ஸ் வித் த கான்டெக்ஸ்ட். ஒரு விஷயத்தை வந்து விளக்கமாக சொல்கிறது தான் எக்ஸ்பிளனேஷன். ரெஃபரன்ஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போயமோட லைன். கான்டெக்ஸ்ட், ஒரு சூழல் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு எப்படி காரணமாக இருக்குது, அந்த சூழல் என்ன அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அர்த்தம். எக்ஸ்பிளைன் த ரெஃபரன்ஸ் வித் த கான்டெக்ஸ்ட். இது வந்து போயமில் வர க்வெஸ்சன். 10th வரைக்கும் இந்த க்வெஸ்சன் கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இந்த க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ரெஃபரன்ஸ், அதாவது போயமோட லைன்ஸ் மட்டும்தான் உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல அந்த போயம் எந்த, அந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதை எழுதுனது யார். ஸோ நமக்கு இந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ணணும்னா நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது ஒரு போயமோட ஆத்தர் அண்ட் அந்த போயமோட பேர். வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் எரர், எந்த எரருமே இருக்கக்கூடாது. அந்த ஆத்தர் நேமும் அந்த போயம் நேமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது, அது எந்த சுச்சுவேஷனில் அந்த லைன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, எந்த சுச்சுவேஷனில் அந்த லைனை வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த லைனுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ப்ளஸ் நம்ம ஒரு கமெண்ட் அதுக்கு கொடுக்கணும். இது இந்த லைன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, இப்போ பொதுவாக நம்ம வந்து பேராகிராஃபில் வந்து மாரல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அதை வந்து கொடுத்துடணும். இப்போ எப்படி வந்து ஒரு ERC எழுதுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களோட லெசன்லேருந்து. 11th ஸ்டாண்டர்டில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்ற போயம் இருக்குது. கேப்ரியல் ஒக்காரா அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இந்த போயம்லேருந்து வந்து ஒரு லைன்ஸ் வந்து ERC-யில் வந்திருக்கு. இதுதான் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம், போயட் வந்து கேப்ரியல் ஒக்காரா. இதுலேருந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். ரொம்ப ஃபேமஸான லைன் இது. இந்த க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். இந்த மேலே வந்து இந்த லைன்ஸை வந்து நம்ம ஆன்சரில் எழுதும்போது இந்த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ்னு, இதை வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே இந்த லைன்ஸை நம்ம எழுதிடணும். தென் நம்ம கான்டெக்ஸ்டில் போயம் நேமும் போயட் நேமும் எழுதிட்டோம். எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும், த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பீப்புள் ஆர் டெய்லர்டு ஃபார் சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஆர் நாட் ஜென்யூன். இந்த லைனில் என்ன போயிட் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லைனை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத முடியும். மக்கள் வந்து அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது முக பாவனைகள், அதை வந்து எப்படி ஆர் டெய்லர்டு ஏற்றுக்கொள்ளுதல் எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபார் சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஆர் நாட் ஜென்யூன். நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் வந்து சோஷியல் அக்செப்டன்ஸ், சமூக ஒத்துழைப்பு, அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய முகத்தை வந்து நம்ம மாற்றிக்கிறோமே தவிர உண்மையான ஒரு சிரிப்பு வந்து நம்ம முகத்தில் கிடையவே கிடையாது. உண்மையான ஒரு உணர்ச்சிகளை வந்து நம்ம காட்டுறதே கிடையாது. நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து தே ஆர் நாட் ஜென்யூன் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. I have learned to wear many faces like dresses. ரொம்ப சிம்பிளாக அந்த லைன்லேயே ஆன்சர் நமக்கு இருக்குது. தே அப்படின்னா த பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் வியர் மாஸ்க்ஸ் சூட்டபிள் ஃபார் வேரியஸ் சுச்சுவேஷன் லைக் பீப்புள் சூசஸ் த ட்ரெஸ்ஸஸ். எப்படி வந்து மக்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடையை வந்து சிம்பிளாகவோ இல்லை வந்து ரொம்ப ரிச்சாகவோ மாற்றிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கி தங்களோட முகத்தோட முகமுடியை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. த நரேட்டர் டூ இன் ஹிஸ் ஆங்ஸிட்டி டு ஃபிட் இன் டு சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹாஸ் ஸ்டார்டட் ஷோயிங் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இந்த போயமோட ஆத்தர் கூட தன்னுடைய சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது சமுதாய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய முக பாவனைகளையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஒரு ஒரு ஃபேக்காக ஒரு ஒரு பொய்யான உணர்ச்சிகளை வந்து காட்ட தொடங்கிட்டாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஹி கன்ஃபெசஸ் டு ஹிஸ் சன் தட் ஹி ஹாஸ் டன் இட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் வில்.
அவருடைய விருப்பத்திற்கு, வில் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம், அவருடைய விருப்பத்துக்கு மாறாக இதை அவர் செய்யறதா அவர் ஒத்துக்கிறார். கன்ஃபஸஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய மகன்கிட்ட வந்து அவர் ஒத்துக்கிறாரு, நானும் அதை மாதிரி தான் செய்கிறேன். மக்கள் வந்து எப்படி தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய உடைகளை மாற்றிக்கிறாங்களோ அதே மாதிரி முகங்களை மாற்றிக்க பழகிட்டாங்க. இன்றைக்கி நானும் அதையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் விருப்பம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான நம்மளுடைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பி ஜென்யூன் இன் யுவர் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். உங்களுடைய சொல், செயல், எண்ணம் மூன்றுமே ஜென்யூனாக, அதாவது நேர்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத, உண்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கமெண்ட், இந்த இஆர்சிக்குள்ள கமெண்ட். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து வருது, அந்த போயமோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கான்டெக்ஸ்டில் அதை நம்ம கொடுக்கணும், எக்ஸ்பிளனேஷனில் அந்த லைனுக்கான விளக்கத்தை கொடுக்கணும், கமெண்டில் நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு, இந்த லைனுக்கு என்ன கமெண்ட் பொருத்தமாக இருக்குமோ, பேராகிராஃபில் வர மாரல் மாதிரியான ஒரு கமெண்ட்டை நம்ம இங்கே கொடுக்குறோம். அவ்வளோதான் இஆர்சி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.